அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. சன்மார்க்க தனி நெறி சுத்த சன்மார்க்கத்தை தனி நெறியாக தனி மார்க்கமாக அரசு அறிவிக்க வேண்டியதின் அவசியம் என்ன? சன்மார்க்க சங்கம் என்பது ஒரு தனி மனிதனின் உடலிலேயே நடைபெறுவது ஆகும். நானே நின்று சன்மார்க்கத்தை நடத்துகின்றேன், சன்மார்க்கத்தில் என்னை தனிக்க வைத்த தெய்வம் போன்று சில இடங்களில் திருவருட் பிரகாச வல்லற் பெருமானார் திருவருட்பாவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த அருட்பாக்களை நாம் படிக்கும்பொழுது என்னை நானே என்பது நம்மையே குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்காகத்தான் வள்ளலார் எழுதியுள்ளார், அவருக்காக அவர் அருட்பா எழுதவில்லை. எனவே நம் உடலே ஒரு சன்மார்க்க சங்கம்தான். இதில் இறைவன் இந்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவராக திகழ்கின்றார். நமது ஆன்மா, உயிர், மனம் முதலானவைகள் நம்முடைய உடல் என்ற சன்மார்க்க சங்கத்தின் முக்கிய பொறுப்பு வகிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது ஒரு சங்கத்தின் செயலாளர், பொருளாளர், மத்திய செயற்குழு உறுப்பினர் இதை போன்ற முக்கிய பங்குகளை வகிக்கிறார்கள். இதேபோல் நமது உடலில் உள்ள உறுப்புக்கள் அடங்கிய அந்த 96 தத்துவங்கள் இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்து இந்த சங்கத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த உடம்பே ஒரு சன்மார்க்க சங்கம்தான். அதனால்தான் வள்ளலார் நானே நின்று சன்மார்க்கத்தை நடத்துகின்றேன், சன்மார்க்கத்தில் என்னை தணிக்க வைத்த தெய்வம் என்று நம்மையும் சேர்த்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்தனி சன்மார்க்க சங்கம்தான். இதில் ஒன்றும் ஐயம் தேவையில்லை. நாம் ஏன் புறத்தில் உள்ள சன்மார்க்க சங்கங்களை நாடி செல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுகின்றது. நம்மை நாமே புத்துணர்ச்சி பெற்றுக்கொள்வதற்காகவும் சன்மார்க்கத்தில் நம்மை முழு மனதுடனும் முழு ஆன்மாவுடனும் முழு சக்தியுடனும் தொடர்ந்து செயல்புரிந்து கொண்டிருப்பதற்காகவும் நமக்கும் ஆண்டவனுக்கும் நமக்கும் வள்ளலாருக்கும் உள்ள தொடர்பு தொடர்ந்து எவ்வித தொய்வுமின்றி இருந்து கொண்டே இருப்பதற்காகவும் நாம் அடிக்கடி புறத்தில் உள்ள சன்மார்க்க சங்கங்களுக்கு சென்று நம்மை புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது பேட்டரி ரீசார்ஜ் செய்கிற மாதிரி புத்துணர்ச்சி பூஸ்ட் இதை செய்து கொண்டிருந்தால்தான் நாம் தொடர்ந்து சன்மார்க்கத்தில் முன்னேறி கொண்டிருக்க முடியும். இப்போது விஷயத்துக்கு வருவோம். சன்மார்க்க சங்கத்தை சுத்த சன்மார்க்கத்தை தனி நெறியாகவும் தனி மார்க்கமாகவும் அரசால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அதற்கு எதிர்ப்புகளும் கிளம்புகின்றது, அதை வரவேற்பவர்களும் உள்ளனர். இது தேவையா தேவையில்லையா என்று என்னை கேட்டால் தேவை என்று தான் சொல்வேன். ஏனென்றால் சன்மார்க்கம் வளர்ந்தால்தான் சாதி சமய மதங்களை ஒழிக்க முடியும். இவற்றை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த தனி நெறி கோரிக்கை. சன்மார்க்கத்தில் சாதி கிடையாது, சன்மார்க்கத்தில் சமயம் கிடையாது, சன்மார்க்கம் ஒரு மதமே கிடையாது. இதனை ஒரு தனி நெறியாக மார்க்கமாக அறிவித்துவிட்டால் பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை சேர்க்கும் பொழுது அனுமதி படிவத்தில் சாதி மதங்களின் பெயரை நாம் குறிப்பிட வேண்டியதில்லை.
சன்மார்க்கி என்றோ சன்மார்க்கர் என்றோ குறிப்பிட்டு கொள்ளலாம். அப்பொழுதே சாதி அடிபட்டு விடுகின்றது. பிறக்கும்பொழுதே குழந்தைகள் சன்மார்க்கியாக பிறக்கும் பொழுது எதிர்காலத்தில் நமக்கெல்லாம் பல மகான்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதனை தனி நெறியாக மார்க்கமாக அறிவிப்பதற்கு தடையாக இருப்பவர்கள் ஒருவேளை ஜாதியின் மீதும் இந்த இடஒதுக்கீடு என்று சொல்கிறார்களே அதன் மீதும் பற்று கொண்டவர்களாக இருக்கலாம். அவர்களெல்லாம் அதை விடுத்து வர வேண்டும். இடஒதுக்கீடு நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவனும் வள்ளலாரும் நமக்கு உற்ற துணையாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எனவே இடஒதுக்கீடு போய்விடுமோ என்று அஞ்சி இதற்காக நாம் தடையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் வள்ளலார் ஏற்படுத்திய தர்மசாலை, ஞான சபை மற்றும் அந்த சித்தி வளாகம் இவை போன்ற இடங்களிலெல்லாம் வள்ளலார் தெய்வ நிலையம் என்ற பெயரில் இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் செய்து வருகின்றது. சன்மார்க்க சங்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளை இந்து சமய அறநிலையத்துறை எவ்வாறு நிர்வாகம் செய்யலாம் என்பது என்னுடைய கேள்வி. இப்பொழுது நானே ஒரு சங்கத்தை நிறுவுகின்றேன், அது நல்லா படிப்படியாக வளருது, நல்லா பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்குதுன்னா அதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை வந்து கைப்பற்றி கொள்ளுமா? அது எப்படி நியாயம்? இது சன்மார்க்க சங்கம், சங்கத்திற்காக அமைக்கப்பட்டது. அதனால்தான் சங்கத்தை முதல்ல வள்ளலார் நிறுவுகிறார். அந்த சங்க நிர்வாகிகள் தான் வந்து நிர்வாகம் செய்யணுமே தவிர இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் செய்யக்கூடாது. அதுக்காக தான் இந்த தனி நெறி வரணுன்றது. தனி நெறி தனி மார்க்கம் நமக்குன்னு கிடச்சிருச்சுன்னா வடலூர் முழுவதும் நம்மளுடைய சொந்த கண்ட்ரோலில் வந்துடும். இப்போ வந்து நிர்வாகம் செஞ்சிருப்பவர்கள் நிறையா முறைகேடுகள் செய்வதற்கான புகார்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அங்கங்கே பேப்பரில் வருது, வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி ஒழுங்கான நிர்வாகத்தை கொண்டு வரணும்னா அது வந்து சன்மார்க்கர்கள் கையில் வரணும். இன்றைக்கி வந்து ஞான சபைகள், சன்மார்க்க சங்கங்கள், தர்மசாலைகள் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவி விரிந்து கொண்டு வருகின்றது. இதில் வந்து நாம் வந்து வடலூரில் செலுத்தும் சந்தா தொகைகள், நன்கொடைகள் சன்மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக உதவ வேண்டுமே தவிர சன்மார்க்கத்திற்கு அந்நியமாக உள்ள, விரோதமாக கூட சில நேரங்களில் உள்ள சமய மார்க்கங்களில் உள்ள கோயில்களுக்கு இந்த பணத்தை எடுத்து செலவு செய்யக்கூடாது. இந்து சமய அறநிலையத்துறையில் நம்ம பணம் போச்சுன்னா அது கவர்மெண்ட் மூலமாக அனைத்து கோயில்களுக்கும் இந்த பணமானது பட்டுவாடா செய்யப்படும். ஆனால் நமது சங்கமே கடைக்கோடியில் எங்கேயாவது ஒருத்தர் கன்னியாகுடியிலையோ தூத்துக்குடியிலையோ ஒரு சங்கம் வந்து நலிவடைஞ்சு போயிருக்கோம். அந்த நலிவடைஞ்ச சங்கத்தை வளர்ச்சி அடைவதற்காகத்தான் நாம் வந்து இங்கே வடலூரில் கொடுக்கக்கூடிய நன்கொடையானது செலவிடப்பட வேண்டுமே தவிர அங்கே இருக்கிற சமய கோயில்களுக்கு நம்மளுடைய சன்மார்க்க தொகைகள் செலவிடப்படக்கூடாது. சன்மார்க்கம் வளரணும் என்பதற்காக தான் ஒவ்வொருவரும் தன்னுடைய உழைப்பிலிருந்து ஒரு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபாயிலிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை கொண்டாந்து இங்கே நன்கொடையாக கொடுத்துட்டு போகிறான். அது வந்து அவனுக்கு செய்கிற துரோகம் ஆகிடும். சமய மார்க்கங்களுக்கு இந்த பணம் செலவாச்சுன்னா அது வந்து சன்மார்க்கத்துக்கும் அந்த கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டாந்து கொடுத்தா பார்த்திங்களா அவனுக்கும் செய்கிற துரோகம் ஆகிடும். அதனால் இதை நம்ம கைப்பற்றணும்னா இதற்கு தான் முக்கியமாக நம்ம வந்து நம்மளுக்குன்னு தனி நெறி தனி மார்க்கம் தனியாக நம்மளை வந்து அங்கீகாரம் செய்ய வேண்டும் அரசாங்கம். இப்போ இதுக்கு நம்ம தடை ஏற்படுத்தணும்னா நம்ம வந்து மறைமுகமாக வந்து சமயத்தை ஆதரிக்கிறோம் என்று பொருளாகிவிடும். அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க. இந்த மார்க்கத்தை தனியான மார்க்கமாக அறிவிக்க வேண்டி முயற்சி மேற்கொண்டுள்ள
ஏபிஜே ஐயா அவர்களுக்கும் அவர் சார்ந்த சபைக்கும் மற்றும் இந்த கோரிக்கையை வலியெடுத்துள்ள அனைத்து சங்கங்களுக்கும் தனிநபராக உள்ள சன்மார்க்கிகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.